முன்னாள் இளைய தளபதி விஜய் சார், எப்படி இருக்கீங்க? என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு 4 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். 3 வாட்டி வந்து உங்க வீட்டில் உங்க அப்பா கிட்ட, அப்பா வந்து திரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்கள்ட்ட, அவங்கள்ட்ட வந்து தோஸ்துன்னு ஒரு கதைக்கு வந்து ஒரு படத்துக்கு நான் வந்து வசனம் எழுதினேன். அந்த சமயத்தில் ஸ்டேட் பேங்க் காலனி வீட்டில் உங்களை 3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து பிரபல இயக்குநரான சாமி வெளியிட்டுள்ள வீடியோ ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிர், மிருகம், சிந்து சமவெளி என்று சர்ச்சைக்குரிய தமிழ் திரைப்படங்களை இயக்கியவர்தான் இயக்குநர் சாமி. இவர் டுவிட்டரில் நடிகர் விஜயை கடுமையாக விமர்சித்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களிடம் பெரும் விவாத பொருளாக இந்த வீடியோ மாறியது. இந்த வீடியோவை அஜித் ரசிகர்கள் வேகமாக பகிர விஜய் ரசிகர்கள் இயக்குநர் சாமி மற்றும் அஜித் ரசிகர்களுக்கு எதிராக கருத்து பதிவிட்டு இதனை ட்ரெண்டாக்கி வருகின்றனர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி ஒரு 2 மணி நேரம் உங்ககிட்ட நேரா அன்றில் பறவைகள்னு ஒரு கதை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து 2000 நடந்தது. என் பேர் வந்து சாமி. நான் தான் வந்து மிருகம், உயிர், சிந்து சமவெளி, கங்காறு அப்படின்னு கான்ட்ரவர்சி படம் பண்ணு சாமி. நான் வந்து உங்களுக்கு அன்றில் பறவைகள்னு ஒரு அழகான குடும்ப கதை சொல்ல வந்தேன். அதை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பெரிய மாணவர்கள் ஷூட்டிங்கில் செல்வபாரதி சார் டைரக்ட் பண்ண ஷூட்டிங்லேருந்து கேட்டீங்க. பரவாயில்ல, அது என்ன வேணாலும் நடக்கும் சினிமாவில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் தயவு செஞ்சு நீங்கள் ரஜினி சார் மாதிரி நடிச்சிட்டு மட்டும் போங்க, வாய் திறந்து பேசாதீங்க பிளீஸ். ஏன்னா நீங்க பேசுறதுனால உங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிறீங்க. நீங்க வந்து பிகிலோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பேசுறீங்க, யார் யார் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க தான் வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களை எங்க கடவுள் வச்சிருக்காரோ அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு. உண்மையாவே நேச்சரும் கடவுளும் இல்ல நேச்சரும் இந்த ஆல்மைட்டியும் யார் யார் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க தான் வைப்பாரு. நீங்க தேவையில்லாம உங்க வாயை ஓபன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அதனால மாட்டுறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்னு. சினிமாவில் இல்ல, ரியல் லைஃப்ல நீங்க வந்து ரசிகர்கள்ட்ட வந்து வார வாரம் போட்டோ எடுத்து ரசிகன் பண்றோம், ரசிகர்கள் தான் என்னோட நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வங்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ரசிகர்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு, அந்த ரசிகர்களுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு கை கொடுத்துட்டு உள்ள போய் டெட்டால் போட்டு கிளம்பினதை நானே பார்த்தேன். இதுதான் உங்களோட உண்மையான நடிப்பு. ரெண்டாவது, நீங்க எல்லாம் வந்து எந்த எந்த பேசிஸ்ல வந்து 50 கோடியெல்லாம் சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு 60 நாள் நடிக்கிறீங்க, 50 கோடி சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் பேசிட்டு அடுத்த படம் புக் பண்றப்போ அந்த சம்பளத்தை வந்து பிளாக் மணியா வாங்கி நேராக வீட்டுக்கு வர சொல்லி பின்னாடி பக்கம் கதவை திறந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்து விட்டுறீங்க. இதானே? இதுல வந்து உங்கள்ட்ட எங்க நேர்மை இருக்கு, எங்கள்ட்ட உண்மை இருக்கு. நீங்க போய் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் பொய்யா கருத்து சொல்றீங்க? அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மரியாதைக்குரிய எஸ்ஏசி அவர்கள், எஸ் ஏ சந்திரசேகர் வேற எல்லாரும் பேசுறதா விஜய் பேசுறாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு பொய், எவ்வளவு ஏமாத்து, எவ்வளவு நாள் நீங்க தமிழ்நாட்டை ஏமாத்த முடியும், எவ்வளவு நாள் சார் ஏமாத்த முடியும்? தயவு செஞ்சு ஸ்டேஜ்ல படம் நடிக்கிறதோட விட்டுருங்க. ஸ்டேஜ்ல போய் பேசுறது, கருத்து சொல்றது எல்லாம் உங்களோட பெரிய 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 ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க எல்லா ஏரியாலையும். நான் சொல்றது வந்து சினிமால, அரசியல்ல, அதே மாதிரி வந்து வாழ்க்கையில, கிரியேஷன்ல, எல்லாத்துலயும் உங்களோட பெரிய பெரிய ஜாம்பாவானெல்லாம் வெளில சும்மா உட்காந்துருக்கான். நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நடிச்சிட்டு போங்க சார். தளபதி விஜய் சார், சும்மா பேசிக்கிட்டு வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க சார், புண்ணாக்கிக்காதீங்க சார். உங்களை பத்தி ஒரு நாளைக்கு சாயம் வெளுக்குதான் சார் செய்யும். நீங்க வேணா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு சாயம் வெளுக்கும், ஒரு நாளைக்கு உண்மை ஜெயிக்கும், ஒரு நாளைக்கு உண்மை வெளியில வரும். அப்ப எல்லாரும் கேவலப்பட வேண்டியிருக்கும் நடிக்கிறவன்லாம். தயவு செஞ்சு மாத்திங்க சார், பிளீஸ் சார், தேங்க்யூ சார்.